ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதுராசி? மதுராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊர். ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். ஹாய் ஜிஸ்டர். ஹாய். உங்க பேர்? என் பேர் ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ, உங்க பேர்? தீனா. புரியல. தீனா? தீனா. தீனா. ஓகே ஓகே. நீங்கள்? உங்கள் பேர்? சிஸ்டர் அபிராமி சத்யா. அபிராமி சத்யா. ஓகே ஓகே ஓகே. அச்சா, இந்த ஷோ நேம் என்ன பார்த்தீங்கன்னா மொரட்டு மொக்கையன் மதுரை ஸ்டேஷன் ஒரு ஷோவோ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடிஜோக் ஒன்று கேட்பேன். ஆக்சுவலாக ஒரு கடிஜோக் கடிஜோக்குன்னு சொன்னால் ஒரு மொக்க ஜோக்கு மாதிரி கேட்பீங்களா? அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு நான் பண்ணுவேன். சப்போஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? சரி, கொஸ்டின்குள்ளே போகலாமா? என்ன அப்படின்னா ஒரு பூனை, ஒரு பூனைக்கு வந்து ஒரு அம்மா வந்து பால் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஒரு பூனைக்கு ஒரு அம்மா வந்து பால் கொடுக்க போகிறாங்க. கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, அந்த பாலை வந்து அந்த பூனையோட காதில் ஊற்றுறாங்களாம். ஏன்? ஒன்று கீழே வைக்கணும். புரியல? பால் கொடுக்க, ஒரு பூனைக்கு ஒரு அம்மா வந்து பால் கொடுக்க போகிறாங்க. அந்த பால் என்ன பண்ணுறாங்க, அந்த பூனையோட காதில் போய் ஊற்றுறாங்க. ஏன் மாற்றி மாற்றி பார்த்துட்டு ஆண்டு கண்டுபிடிச்சிருங்களோ? ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? பையன் வந்து பயங்கர ஹைட்டாக இருப்பான், ரொம்ப ஹைட்டாக இருப்பான். ஓகேங்களா? அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஓகேங்களா? லவ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நாளையும் கமிட் ஆகிட்டான். கமிட் ஆனது என்ன பண்ணுறான், அந்த நெட்டையான போய் தெரிஞ்சு குட்டையாக மாறிட்டான். ஏன் அங்கே கேட்டுவாங்க? யோசிச்சுக்கிறேன். அங்கே கேட்டுவாங்க, நீ யோசிக்கிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிக்க, உங்கள்கிட்ட தான் கேட்கணும், இந்த விட்டு தான் கேட்கணும், இவர் தான் கமிட்டு. நீங்கள் சொல்லுங்கள். அந்த பொண்ணு கொடுத்த டார்ச்சர் எல்லாம் அப்படியே ஆகிட்டு என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சொன்னீங்க மனோஜ்குமார். மனோஜ்குமார், அப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு உங்கள் உங்களோட ஆளுக்கு டார்ச்சர் பண்ணுறான்றீங்க? அப்படி சொல்லலை. அவங்ககிட்ட இல்லை, அப்படி சொல்லலை. சொல்லு, நீ தான் தைரியமாக நாளை சொல்லு. என்ன அப்படின்னா, ஒரு பையன் தேட்டருக்கு போயிருக்கான். ஓகேங்களா? கரண் படமாக தேட்டருக்கு போயிருக்கான். ஓகேங்களா? அவனுக்கு வந்து ஏறு எவ்வளோ டிக்கெட் கிடச்சிருக்கு, ஏறு எவ்வளோ டிக்கெட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அவன் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். படம் போட்டாங்க, படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த படம் தெரியவே மாட்டேங்குது. ஏன் படம் ஏறு எவ்வளோ உட்காந்துட்டு படம் தெரியவே? ஏன் மழை வரும், மழை வர மாதிரி இருக்கும். மேலே பார்க்குறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில். ஓகேங்களா? ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறார். ஒரு பேஷண்ட்டை ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன பண்ணுவார், கத்தி இருக்கும், ஒரு கத்திரிக்கோள் இருக்கும். ஆனால் அவர் ஆப்ரேஷன் பண்ண மட்டும் கையில் கடப்பாற மண்வெட்டி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஏன் அந்த பேஷண்ட்டுக்கு? ஏன் அவருக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட், அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. ஓகேங்களா? அந்த பேஷண்ட் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண மட்டும் கடப்பாற மண்வெட்டி அதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அந்த பேஷண்ட்டுக்கு. ஏன் இது கண்டுபிடிச்சா, கண்டுபிடிச்சா அம்மி தாருங்க, அவங்க யோசிக்கட்டும். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கிட்ட யோசிங்க. அது ஏண்டா மூஞ்சில் 300 நம்பியாரை காட்டுற, பேக்கில் போட. என்ன முன்னாடி பீரோ இருக்கா, மறைச்சிரும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து வழக்கம் போல தான், நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கல, நான் சொல்லுறத நீங்கள் பண்ணணும். ஓகே ஓகே. நீங்கள் அங்கிட்ட யாரும் பார்க்குறீங்க? அங்கிட்ட யாரில் குதிக்கால் மான் பண்ணுறீங்க? ஏன்னா நான் கேட்கறதுக்கு கண்டிப்பாக கூச்சிருக்கிறா, சொன்ன பதில் கிட்ட நீங்களே கூச்சிருவீங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, அவன் யாழை உருகி உருகி லவ் பண்ணுறான். ஓ சரி சரி சரி. ஆ ரைட்டு ரைட்டு. புது காமெடியாக இருக்கும், நான் புது காமெடியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பழைய காமெடியாக இருக்கும் நான் நினைக்கல. கண்டுபிடிக்கிறது ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே தருவாங்க. என்னங்க நான் இப்போ கூட டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், நீயும் நானும். ஓகே 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 ஓகேண்ணா. ஓகே பேக்கெட்லாம் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்கே நான் சொன்ன படம் தெரிஞ்சா உங்களுக்கு? ஆ சரி ஓகே பண்ணு. நண்பன் கூட்டம்
என்னங்க கண்டுபிடிக்க தெரியல. எங்க நான் கண்டு நான் 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 பண்ண கண்டுபிடிக்கிறீங்களா? ஈஸியா நீங்க பண்ணுங்க. சிம்பு சிம்பு எஸ்டிஆரா? இல்ல 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 எஸ்டி பிரேம்ஜியா? என்ன படம் கேக்குறேன்? என்னங்க படம் பாத்துருக்கேன்னா இல்லையாங்க? இப்பதாங்க வந்துச்சு படம். இப்போ வந்துச்சா? என்ன போனா என்ன படம் ஜா? இப்போ சிம்பு லாஸ்ட் என்ன படம் நடிச்சாரு? ஈஸ்வரனா? ஈஸ்வரன் ஈஸ்வரன். பாட்டு நீங்க பாடுங்க பாடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. என்ன பாட்டு இது? என்ன பாட்டு இது? ஒரு கனவு போதும் பிரிய கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவு எதுவுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. இருப்பே நடி பாடுவா ஈரங்க படுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஓட்டி புரியலடா. ஐயோ வேற லெவல். சாங் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நம்ம மிமிக்ரி பண்றது, லெமன் வித் ஸ்பூனு, சாக்கு போட்டி, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். புஷ்அப்ஸ் எடுக்க சொல்றது, இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கோம். இதுல நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நான் உங்ககிட்ட ஒரு முகஜோ கேட்கலாமா? எனக்கு என்கிட்ட ஒரு முகஜோக்கா? மாமே ஹெவி காம்படிஷன் போல தட்டி தூக்கிடியா? கொஞ்சம் டவுட் தான்டா. ஆமா நீங்க உன கேட்டிங்களே கோர்த்து விட்டீங்கல்ல, சோ அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முகம் சொல்லலாம். கேட்கலாமா? சரி கேளுங்க. ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன். அவங்க உங்களை மாதிரி. என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? கொஞ்சம் லைட்டா பைத்தியம். அவன் என்ன பண்ணிருக்கான்? வெமா மலைமலை ஏறி இருக்கான். மலைமலை ஏறி கீழே விழுந்திருக்கான். கீழே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இட்லி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இட்லி இருக்குல்ல இட்லி, அதை ஊர் ஃபுல்லா சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அவன் மேல இருந்து கீழே விழுந்ததுக்கும் ஊர் மக்கள் இட்லி கொண்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? மலை மேல ஏறி இருக்கான், இட்லி கொண்டு வந்திருக்கான். மலை மேல ஏறி குதிச்சிருக்கான். அந்த குதிச்சதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே இட்லி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இட்லினா அவியும் இடிக்கும், ஆவி வரும். ஏன் அந்த ஏரியாவில் அந்த ஊர்ல பெரிய பருப்பாவே இல்லை? இல்லைங்க கேமராமேன் கேட்பான். உங்களுக்கு ஏரியா இருக்கா? கீழே விழுந்து சட்னியா இருப்பான். ஆமா கரெக்ட். அந்த அருக்கில் வாழைப்பழ கடை இருக்குல்ல? சரி ஆமா. அதில் நல்ல செவ்வாழையா பார்த்து வாங்கிட்டு, நல்ல செவ்வாழை, நல்ல செவ்வாழையா பார்த்து வாங்கிட்டு இந்த ரோட்டில் போறவங்க யார்ட்டையாச்சும் பைக்கில் டூ வீலர் போறவங்க மறைச்சு இங்கே செவ்வாழை கொடுங்க பார்ப்போம். நீங்க அதை என்ன சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க ஆனா வாங்கிட்டு போகணும். அதை கீழே போடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு. இப்போ நீங்க ஒரு ஜோக் சொன்னீங்க, நான் கண்டுபிடிக்கல. நான் ஒரு ஜோக் சொன்ன, நீங்க கண்டுபிடிக்கல. சமத்துக்கு சமம், போட்டிக்கு போட்டி. கடைசியா ஒரு ஜோக். இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தாயின் சார். சரி ஓகே. ஒரு பசங்க வந்து ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு போறாங்க, எக்ஸாமில் போறாங்க, யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நல்லா டிப் டாப்பா போறாங்க. ஆனா 2 நாள் எக்ஸாமில் போகும்போது நல்லா கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செயின் தான் போட்டு போறாங்களா? ஏன் டிசி வாங்க போனாங்களா? என்னது எக்ஸாம்ல முடிச்சு டிசி டிசினா டேக் கேரா? இதுல தப்பு தப்பா என்னமோ அசிமா இங்கிலீஷ் வேற தெரியல, நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா அது மாடல் எக்ஸாமா? ஓ மாடல் எக்ஸாம்னா அந்த மாதிரி லீவ் டேஸ்ல போறனால? ஓ மாடல் எக்ஸாமா? மாடல் 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 எக்ஸாம்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கலர் ட்ரெஸ் போட்டு போவாங்க. ஓ மாடல் எக்ஸாம் மாடல். ஓ ஓகே, புரிய வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அக்செப்டட் அக்செப்டட். சரி ஓகே, இப்ப வந்து கண்டுபிடிக்கல, திரும்ப என்ன கேட்க கூடாது. ஒரு சாங். என்ன மோமா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும். கொஞ்சம் முன்னாடி போய் கேளண்டா, பஸ் ஸ்டேஷன் நிப்பாட்ற போடா. செவ்வாழப்பழம் எனக்கு
ஓகே நன்றி நன்றி தேங்க்யூ. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை வீது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. என்னென்ன குடுக்கறாங்க இவருக்கு போதுமா? கம்ப்ளீட்டடா? தேங்க்யூ. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ராஜா ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நேற்று இல்லை, நாளை இல்லை.